ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க ஒன்று பார்க்க போகிறோங்க. அது நம்ம எதுன்னா ரவை வச்சு செய்ய போகிறோங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 2 கப் ரவை ஆட் பண்ணிக்கிட்டோங்க. இந்த 2 கப் ரவையை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக ரவை வந்து நல்லா பவுடர் ஆகாது, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பவுடர் ஆகுதோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் வந்து விதையை நீக்கிட்டு போட்டிருக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறோம். இதையும் வந்து அந்த ரவை கூடவே நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறோங்க. இது கூட வந்து சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி தெளித்து பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ரவை நைஸாக இருக்குங்க. இப்போ இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை இருக்குங்க, அதுவும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தண்ணி விட்டு கலரிக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி தெளித்து தெளித்து, நிறைய ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட் டைமு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு அதை விட கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு தண்ணியெல்லாம் இழுத்து பாருங்கள், இந்தளவுக்கு வந்து அந்த ரவை வந்து நமக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுடுங்க. இதை வந்து ஒரு 5 to 10 minutes வந்து அப்படியே ஒரு ஆயில் மேலால் பூசி காயாமல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக திரும்ப ஒரு பிசைஞ்சு அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ இந்த ரவை வந்து தண்ணியெல்லாம் இழுத்து ஒரு சாஃப்ட் டவ்வாக மாறிடும். டோ வந்து பாருங்கள், நம்ம 10 minutes கழித்து காட்டுறங்க அது எப்படி இருக்குன்னு. இவ்வளோ சாஃப்டாகிடுங்க அது. நீங்களாக சொல்லாத வரைக்கும் இது வந்து ரவையில் தான் இந்த ஸ்நாக் வந்து செஞ்சுருக்கோன்னு தெரியாதுங்க, அந்தளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அதை சப்பாத்தி மாவு கட்டையில் வச்சு சப்பாத்தி பரட்டுற மாதிரி பரட்டிக்க போகிறோங்க. இது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும், சப்பாத்தியை விட சாஃப்டாக இருக்கணுங்க கணம், அப்போ தான் இது வந்து நல்ல கிறிஸ்பாக வருங்க. அதுக்காக கொஞ்சம் மெலிசாகவே தேய்ச்சிக்கிறோம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு இதை வந்து ஒன்றா கட்டர் வச்சு, டிசைனிங் கட்டர் இருக்கு இல்லைங்களா, பீஸா கட்டர், நான் வந்து நைஃப் தான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. பீஸா கட்டர் இல்லைனா ரோலர் அது மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து கட் பண்ணி டைமண்ட் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ எப்படி வேணுமோ அப்படி வந்து கட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் நீட்டாக வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறேங்க. நைஃப் வச்சு தான் நான் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன். ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருங்க இது. இப்போ வந்து மைதா இது கூட வந்து உங்களுக்கு பிசைஞ்சு வர்றப்போ ரவை வந்து நல்லா பிசைய வரலைன்னா கொஞ்சம் கோதுமை மாவு கூட கலந்து பிசைஞ்சிக்கோங்க. இது நம்ம மாவு பிசைகிறோம் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் பாருங்கள், ஈஸியாக நமக்கு வந்து திருப்பி போடுறதுக்கு வருது. இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா ஸ்டவ்வில் வந்து ஆயில் வச்சு இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கிறோங்க. பாருங்கள், எல்லாமே நான் இப்படி கட் பண்ணிட்டேங்க. கணம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், மெலிசாக போட்டோம்னா நல்லா கிறிஸ்பாக கிடைக்குங்க, அதுக்காக தான். இது பாருங்கள் நல்லா உப்பி அப்படியே வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க, இல்லைனா அப்படியே மொத்தமாக போட்டால் கூட வருங்க. இது மாதிரி பாருங்கள் சூப்பராக வந்து கிறிஸ்பாக நமக்கு கிடைக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வந்து ரவையில் செஞ்ச ஸ்நாக்கான்னு நீங்கள் சொல்லாதல சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க, அந்தளவுக்கு கிறிஸ்பாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.